பெருவாக்கம் சேகரமம் கைகூட்டம் செஞ்சோர் பெருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கம் ஆதலால் வானோர் ஆணை முகத்தனை காதலால் கூப்பு வார்த்தம் கை ஓ மகா கணபதியே நமக திருச்சிற்றம்பலம். கணவன்மனைக்குள்ள பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி வருது, பிரிஞ்சுறாங்க, கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இதனால என்ன டைட்டில் வைக்க, நாங்கள் பெரியவங்க பார்த்து பண்ணுற திருமணம் நல்லதா, நாங்களே சுயமாக பார்த்து காதலிச்சு பண்ணுற திருமணம் வெற்றி பெறுமா அப்படின்னு ஒரு, அதனால் திருமண சம்பந்தமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கேன், இதனால இப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது தினப்பொருத்தம் பார்க்குறீங்கள, தினப்பொருத்தம்னா ஆரோக்கியம், கனப்பொருத்தம்னா ராஜஸ்கணம் தேவகணம் மனுஷகணம் பார்ப்பாங்க, அது மட்டும் பார்த்தா போதாது. மகேந்திர பார்த்தோன்னா பையனுடைய லிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, ஸ்திரீ பார்த்தோன்னா பொண்ணுக்கு ஸ்திரீ தீர்க்க பார்த்தோம் ஒன்று இருக்குது, பொண்ணுக்கு வந்து ஆயுசு ரொம்ப கெட்டியாக இருப்பாள் மட்டும் பார்த்தா போதும். ஜாதகத்தில் லக்கணப்படி லக்கண இசை வளர்த்துருக்கிறாரா, அட்டமாதிபதி வளர்த்துருக்கிறாரா, எட்டுக்கு நல்லா இருக்கிறாரா, ஆயுக்கார் நல்லா இருக்கிறாரா, ஒரு ஆயுசை நிர்ணயிக்கிறனா பார்க்க வேண்டியது இருக்குது. திருமண சம்பந்தமாக பார்க்கணுன்னா குடும்ப அதிபதி எப்படி இருக்கிறார், இந்த ஒரு பொண்ணை எடுத்து இந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி கணவர் வருவார், எந்த மாதிரி கணவர், ஒரு குடும்ப சந்தை எந்த கிரகம் உட்காந்துருக்குது, சுபகிரகம் உட்காந்துருந்துச்சா ரொம்ப நல்லது. கலத்தர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய, கலத்தர்காரர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் அவர் யோகாதிபதியாக இருந்தால் ரொம்ப சிரமம், நல்லது 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 செய்வார். சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார்னா ரொம்ப சூப்பராக செய்வார். எப்படின்னா ரொம்ப உச்சமாக போகக்கூடாது சுக்கரன் கலத்தர்காரர்கள். திருமணம் தான் திருமண பாவம் நல்லா இருக்கணும்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கரனை பார்க்கணும். அந்த சுக்கரன் வந்து உச்சமாக போகக்கூடாது, நீச்சமாக போகக்கூடாது. உச்சம்னா மீனத்தில் போய் சுக்கரன் உச்சமாகிடுவார். ஒரு பங்குனி மாதம் ஒரு மாசி மாதத்தில் வந்து சுக்கரன் வந்து மீனத்தில் போய் உச்சமாக இருப்பார். ஆவணி மாதம் அந்த மாதிரி புரட்டாசி மாதம் காலத்தில் வந்து சுக்கரன் வந்து கண்ணியில் போய் நீச்சமாக இருக்கு. நீச்சமாகவும் இருக்கக்கூடாது, உச்சமாகவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கலாம்னா ரிஷபத்தில் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், சுக்கரன் வீட்டில் இருக்கலாம், கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் நல்லது. அந்த கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தாலும் நண்பன் வீட்டில் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் சுக்கரன் நல்லா இருக்க வேண்டும். இந்த சுக்கரனை குறுப்பார்வைப்பட வேண்டும். குறுப்பார்த்தா ரொம்ப விசேஷம், அதுவும் பகலில் பிறந்திருந்தால் ரொம்ப நல்லது. காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை இருக்கணும். இந்த நேரத்தில் சூரிய உதயத்தில் தான் இந்த சுபகரங்களுக்கு வலிமேதியும். 6 மணிக்கு மேலே போயிடுச்சு, 6, 2, 6, 3 ஆச்சுன்னா சுக்கரனுக்கும் குருக்கும் வலிமை கிடையாது, புதனுக்கு வலிமை கிடையாது, சூரியனுக்கு வலிமை கிடையாது. திருமண ஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க சுக்கராச்சாரியார். சுக்கரன் நல்லா இருக்க வேணும், குரு பார்வைப்படணும். குடும்பஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரனோ ராகோ கேதோ இந்த மாதிரி பாவிகள் இருக்கக்கூடாது. 2வது சனீஸ்வரன் உட்காந்தால் குடும்பம் விருத்தி ஆகாது, ரொம்ப பிரச்சனை தான். அவர் நாக்காலே வாயாலே கெட்டு போயிடுவாங்க ஒரு அமைப்பு. அந்த இடம் 2வது சனீஸ்வரன் அந்த இடம் வந்து ஆட்சி பெற்ற உச்சம் பெற்றிருந்தால் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் இருந்தாலும் நான் உடம்புல சனீஸ்வரன் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் நாக்கில் சனீஸ்வரன் இருக்கக்கூடாது. அடுத்தது குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சந்திரனோடு இருக்கலாம். அதே மாதிரி திருமண ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 7வது இடத்துலேயோ 8வது இடங்களையோ மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ எந்த சுபகரமும் இருக்கக்கூடாது, எந்த பாவிகளும் இருக்கக்கூடாது. 7வது ராகு உட்காந்தா நாகதோஷம் ஆகிப்போச்சு. கேது உட்காந்தா ராகு கேது 7வது இருந்தால் சரி, 8வது இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம். இந்த மாதிரி நாகதோஷம் இருந்தால் நாகதோஷம் உள்ள பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ண வேண்டும். 7வது கிரகம் இருக்கக்கூடாது, 8வது சுபகிரகம் கூட உட்காரக்கூடாது. ஏன் குருவே உட்காரக்கூடாது, சுக்கரனே உட்காரக்கூடாது, புதனை உட்காந்துருக்கூடாது. 7வது இடம் 8வது இடம் கலத்திரஸ்தானம், 7வது இடம் கலத்திரஸ்தானம், 8வது இடம் மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவாங்க. 7வது இடம் என்னன்னா வரக்கூடிய கணவனை பற்றி பார்க்கக்கூடிய இடம். 7வது இடம் மனைவி பற்றி பார்க்கக்கூடிய, எப்படிப்பட்ட பொண்ணு வருவா, காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல வருவான்னு சொன்னார் இல்லை கண்ணதாஸ், அது மாதிரி வருவார்னா 7வது இடத்து அதிபதி நல்லா இருக்க வேண்டும். 8வது இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். 8வது இடத்து அதிபதி தான் மாங்கல்யம். நம்ம திருமணம் கல்யாணம் பண்ணி ஒரு பேரம்பதி எடுக்கிற வர கொஞ்சம் வாழணும்னா 8வது இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். 7வது இடத்து அதிபதியும் நல்லா இருந்து, 8வது இடத்து அதிபதியும் நல்லா இருந்து, குடும்ப அதிபதியும் நல்லா இருந்து, அப்புறம் அந்த செவ்வாதோஷம் ஒன்று இருக்குது, செவ்வாய் பகவான் அங்காரம் என்று அழைக்கக்கூடியவன், இந்த செவ்வாய் ஜாதகத்தில் இருந்து 2வது இடத்துல இருக்கக்கூடாது. 2வது இடத்துல இருந்தால் பேசி சண்டே ஆகி கோர்ட்டு கேஸை டைவர்ஸ் கேஸில் போடுது. 2வது இடத்துலேருந்து லா பாயிண்ட்லாம் பேசுவாங்க, நம்ம ஒன்று பேசணும் அவங்க ஒன்று பேசணும், அவங்க கிழக்கு பக்கம் போனால் வடக்கு பக்கம் எல்லாம். 2வது இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, ஒரு டெம்பர் பார்ட்டியான ஒரு பிளானெட்டு செவ்வாய். அப்புறம் 4வது இடத்துல இருக்கக்கூடாது, 4வது இடங்கிறது சுகஸ்தானம் சந்தோஷம் நிம்மதியெலாம் பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல செவ்வாய் வந்தால் அது ஒரு செவ்வாய் தோஷம். அப்புறம் வேறு எங்கே தான் சார் இருக்கிறது செவ்வாய்னா 7வது இடத்துல போய் இருக்கக்கூடாது. 7வது இடம் இருந்தால் கணவன் மனைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரச்சனை வரும், சிக்கல் வரும்.
ஏலாம் இப்ப வீட்டுக்காரர் உதாரணத்துக்கு ஒரு ராமன் வச்சுங்கள அவருக்கு ஏழு செவ்வாய் இருக்குன்னா வரக்கூடிய மனைவிக்கு சீதா எப்படி வரும்னு பார்த்தா ஏழாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாதாசமாக போச்சு, ஏழு செவ்வாய் இருந்தால் இடக்கு மடக்க பேசுவா, தேவையில்லாத பேசி பிரச்சனை ஏற்படுத்திட்டு போயிடுவா. அப்புறம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது. எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயுள் சாந்தில் போய் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உன்னோட ஆயுசு வந்து கேள்விக்குறியாக போயிடும். எட்டாம் இடத்துல இருந்தால் அது ஒரு செவ்வாதோஷமாக பாமாயிடும். கணவன் மனைவி அன்யோன்யமாக செக்ஷுவல் பாயிண்ட்டை பார்க்கணும்னா எட்டாம் இடத்தும் பார்க்கணும். பையனுடைய உயிரணுக்கள் இருக்குதா, வீரியம் இருக்குதா, செக்ஷுவல் பாயிண்ட்லாம் பார்க்கணும், எட்டாம் இடத்தை தான் பார்க்கணும். மாங்கல்ய சனத்தை அங்கே தான் பார்க்க முடியாது. பன்னெண்டாம் இடம் ஒன்று இருக்குது, அங்கே இருந்தாலும் செவ்வாதோஷம் தான். பன்னெண்டாம் இடங்கிறது அயனம் சயனம், சந்தோஷமாக இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது, தூங்குற இடமும் அங்கே தான் இருக்குது. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கற்று சுகம் அதையும் பன்னெண்டாம் இடத்துல, பன்னெண்டாம் இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, பன்னெண்டாம் இடம் இவ்வளோதையும் பார்க்க வேண்டியிருக்குது. யோகமான திசை இருக்கான்னு பார்க்கணும். திருமணத்தை பார்க்கும்போது யோகமான திசை இருக்குதா? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மீன இலக்கணம் வச்சுங்க, மீன இலக்கணத்துக்கு வந்து ஒரு சந்திர திசை தான் நல்லது. மீன இலக்கணம் சந்திர திசை தான் நல்லது, இல்லாட்டி செவ்வாய் திசை இருந்தால் நல்லது. இந்த ஜாதகருக்கு இல்லாட்டி செவ்வாய் திசை நல்லது, குரு திசை நல்லது. இந்த திசை இல்லாமல் வேறு திசை நடந்திருந்தால் அது ஒரு சிறப்பு இல்லாமல் அதனால் யோகமான திசையும் இருக்குதா அதை பார்த்துக்கணும். யோகமான திசை இருக்கிறதா? அது வெறும் தினப்பொருத்தான் காணப்பொருத்தான் மகேந்திர பொருத்தம் பத்தம் பார்த்தா போதாது, குறிப்பிலன் மட்டும் பார்த்தா போதாது. இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதனால் வந்து திருமணஸ்தானம் வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கணும், எட்டாம் இடத்தையும் பார்க்கணும், சுக்கிரன் காத்திரக்காரர்கனையும் பார்க்கணும். இவ்வளோ இதுவும் அந்த பொண்ணுக்கும் நல்லா இருக்கணும், அந்த பையனுக்கும் நல்லா இருக்கணும். ரெண்டு பேர் இருந்தால் பொருத்தம் பார்த்து செஞ்சால் விசேஷமாயிருக்கும். ரெண்டாவது ராசிப்படியும் பார்க்கணும், லக்னப்படியும் பார்க்கணும், பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ கிட்ட உத்தரவு வேறு கேட்கணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். குலதெய்வ வச்சுட்டு போய் ஒரு உத்தரவு கேட்கலாம். என்ன உத்தரவு எப்படி கேட்கலாம்? உங்கள் குலதெய்வம்னா இந்த குங்குமம் திருநூறு மடிச்சு போட்டு கேட்பாங்க. குங்குமம் தான் நல்லது. அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் ஒரு உத்தரவை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது சாந்தி முகூர்த்தம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாந்தி முகூர்த்தம் மட்டும் சரியான தேதி மாதம் வருஷம் டைமில் செய்யணும். நான் ஒருத்தருக்கு சாந்தி முகூர்த்த நேரம் குடிச்சு கொடுத்தேன், விடிகால் 2:30 to 3 o'clock. என்ன சார் 10 o'clock தானே செல்லாம், 2:30 அப்போ தான் அந்த லக்கணம் நல்லா இருக்குது. அப்போ பண்ண பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கும், அதுக்காக கொடுத்து பிறக்கிற குழந்தை யோகம் வேணும் இல்லையா? எதனாச்சும் குறையினா அந்த பொண்ணு தான், பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்த நேரம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொண்ணு மேலே தான் பழியப்படுவாங்க, பையனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து திருமணம் சம்மந்தமாக பார்க்கணும்னா என்னோடய ஃபோன் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். யாரும் ஜோதிடம் சம்மந்தமாக பார்க்கணும் கொள்ளணும் டீட்டெயிலாக பார்க்கணுமோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இருக்கிற மாதிரி சொல்லிடுவேன், என்னை கோச்சக்கூடாது, நான் உள்ளதில் எப்படி சொல்லிவிடுவேன். நான் பேசுகிறத செல்ஃபோன்ல பேசுனா ரெக்கார்ட் பண்ணல, நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்க்குறதுனா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் வாங்கிட்டு தான் வரணும். நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கிறேன் நல்லது, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 7550284 ஒரு நம்பர் இருக்குது. திருமணம் சம்மந்தமாக உங்களுக்கு பொருத்தம் கொடுக்கணுமா கொள்ளணுமா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எந்த சிக்கலுக்கும் வராது. நீ பிரிஞ்சு போயிட்டு ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க, ரெண்டு குழந்தை படித்து மூணு குழந்தை போய் பிரிஞ்சு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 6 months தான் வாழ்கிறாங்க, 1 year தான் வாழ்கிறாங்க. என்னென்னு தெரியல, ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷமாக லவ் பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க, அம்மாவே வெறுத்துட்டாங்க, குடும்பத்தெல்லாம் வெறுத்துட்டு போய் வெளியில் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வாழ்கிறாங்க, கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் ஒரு 6 months ஒரு 2 years வாழ்கிறாங்க, 3 years வாழ்கிறாங்க. ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸு ஜாதகமும் என்கிட்ட வருது. சரி, அது சம்மந்தமாக பேசலாம்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து கொஞ்சம் பேசும்போது இதை சிதை சேர்த்து பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. அதான் திருமண சம்மந்தமாக பார்த்து செய்யுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 8 crore மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 crore மக்கள் இருக்கும்போது அப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 50 lakh பேருக்கும் ஒரு 40 lakh பேர் கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். இப்போ தை மாதம் கல்யாணம் சம்மந்தமான தையும் பண்ணலாம், மாசி பண்ணலாம், சித்திரை பண்ணலாம், வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணலாம், ஆணி மாதம் பண்ணலாம், ஆவணி மாதம் பண்ணலாம், ஐப்பசி மாதம் பண்ணலாம், கார்த்திகை மாதம் பண்ணலாம், மார்கழி மாதம் பண்ண வேண்டாம், புரட்டாசினும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இல்லை புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி மாதம் பண்ணுறாங்க. புரட்டாசி பெருமாளுக்கு தான் வந்தது, நமக்கு வந்தது கிடையாது. அவர் போய் திருப்பதியில் போய் சாமி முடிஞ்சு அதெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. இது சம்மந்தம் மேற்கொண்டு எதனால் சம்மந்தமாக கேட்கணும் கொள்ளணும்னா என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். அது பொறுமையாக பாருங்கள். அது தயவு செய்து நீங்கள் ஏதாச்சும் மறுபடியும் என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு எனக்கு கொடுங்க. இது இது செஞ்சாலும் இருக்குது சார், இது பேச நல்லா இருக்குது சார், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் போட்டு எதனால் குறைய திட்டிட்டாங்க, குறையெல்லாம் ஃபோனில் சொல்லுங்கள். குறையிலும் கமெண்ட்டில் போட்டு ஒரு டீசெண்டாக ஒரு மரியாதை போடுங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க, நம்மளை போய் தப்பாக நினைப்பாங்க. அதனால் நான் சரிங்க, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தலைவனையும் கேட்டுக்கொள்வேன். என்னோடய குற்றம் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாஸ்ஸை சொல்லுங்கள், எனக்கு ஃபோன்லேயே சொல்லுங்கள். மேற்கொண்டு வேறு எந்த டாபிக் பற்றி இதை பேசணும் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போடுங்க, நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களிடம் நன்றி பெறுவது டி ஆர் தங்கப்பாண்டியன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.